வணக்கம், வெல்கம் டு மகிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது காரமான பூந்தி மிக்சர் தான். ஏற்கனவே இனிப்பான பூந்தி லட்டு நம்ம காட்டியிருந்தோம் நம்ம சேனலில், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த பூந்தி மிக்சர் செய்கிறதுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க வந்து நல்லாவே ஸ்வீட்டு காரமெல்லாம் செய்வேன் அப்படின்னாங்க. இன்றைக்கி அதனால் அவங்களோட சேர்ந்து செய்யலான்னு அவங்களும் நானும் சேர்ந்து செஞ்சோம். பூந்தி மிக்சருக்கு அரை கிலோ கடலை மாவுத்தை எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு கடலை மாவு வந்து நல்லா சளிச்சுக்கணும். சளிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குண்டால் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி கையை விட்டு நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி ஒரு குழி கரண்டியை எடுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அந்த கரண்டிலேயே நல்லா கலக்கிறோன்னு கலக்கிட்டு அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நாம் தேய்க்கும் போது நல்லா வரும். அதுக்குள்ளே நான் வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா காய வச்சிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூந்தியை அந்த கரண்டியில் அப்படியே தேய்ச்சோம் அப்படின்னோம்னா அழகாக முட்டு முட்டாக வரும். எல்லா மாவையும் இதே மாதிரி நம்ம தேய்க்கலாம். இன்றைக்கி நாங்கள் வெறும் பூந்தி மிக்சர் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். அடிஷ்னலாக இது கூட நான் வேணும்னா நாம் ஓம பிடியும் கூட செஞ்சு போடலாம். அது ரொம்ப கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. முறுக்கு பிடியில் அந்த கடலை மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக பசைஞ்சு போட்டோம் அப்படின்னோம்னா நல்லாயிருக்கும். அதையும் உடச்சி நம்ம அது கூட கூட சேர்த்து கலக்கலாம். அவள் அதையும் கூட எண்ணெயில் போட்டு அதுவும் கலக்கிக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மிக்சருக்கு பூந்தி நல்லா முறுமுறுன்னு இருக்கணும். அதனால் வந்து நம்ம தேய்ச்சி அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு அதை கொஞ்சம் சத்தமெல்லாம் அடங்கின பிறகு நம்ம அதை எடுக்கணும். இப்போ பூந்தி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நம்ம அதை அப்படியே எடுத்து ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவில் உப்போ காரமோ எதுவுமே நான் சேர்த்த கிடையாது. வெறும் கடலை மாவு மட்டும்தான் இந்த மாதிரி போட்டு தேய்ச்சி பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். கடைசியில் தான் வந்து நாம் நம்மளுக்கு தேவையான உப்பு காரம் எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லா பூந்திகளையும் நம்ம அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த காஞ்ச எண்ணெய்க்குள்ளேயே இன்றைக்கி நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம் பார்த்திங்கன்னா முந்திரி. முந்திரி பருப்பு இந்த மாதிரி அதே கரண்டியில் அந்த எண்ணெய் சூட்டுக்குள்ளே விட்டு முந்திரியை பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். பொறிச்செடுத்த முந்திரியை நம்ம பூந்திக்குள்ளே கொட்டிடலாம். அடுத்தது நடக்கலையும் அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க. பூந்தி கூடவே அந்த நடக்கல்லையும் கொட்டிடலாம். அடுத்ததாக பொட்டுக்கடலையும் எடுத்து எண்ணெய்க்குள்ளே விட்டு எடுத்து அதே மாதிரி பூந்திக்குள்ளே கொட்டிடலாம். கடைசியாக கருவேப்பிலையும் அது நிறம் மாறாத மாதிரி அப்படி எண்ணெய்க்குள்ளே லேசாக விட்டு விட்டு எடுத்தோம் அப்படின்னோம்னா அதே க்ரீன் கலராக இருக்கும். அதையும் எடுத்து நம்ம அந்த பூந்தி கூட கொட்டிடலாம். இப்போ பொறிச்சு எடுத்தது எல்லாமே ஒரு அகலமான தட்டத்தில் கொட்டி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது கூடவே மிளகாத்தூளையும் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு அந்த கரண்டியிலேயே நல்லா கலக்கி விடுறாங்க பாருங்கள் பாட்டி. 5 நிமிஷம் பொறுமையாக அந்த உப்பு காரம் எல்லாமே பிடிக்கிற மாதிரி நல்லா கலக்கி விடணும். இல்லைன்னா ஒரு பக்கம் உப்பு ஒரு பக்கம் காரம் பிடிக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா ஒரு அகலமான குண்டாளை போட்டு கூட இதை கொட்டிட்டு இது கலக்கினதுக்கப்புறம் கொட்டிட்டு நல்லா குலுக்கி குலுக்கி விட்டோம் அப்படின்னா அதுவும் நல்ல ஈவனாக எல்லா பக்கம் பரவிடும். மிச்சரை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் பாத்திரத்தில் போட்டு நான் மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் ஆனாலும் கூட கிடையாது, அப்படியே மொறு மொறுப்பாக நல்லாவே இருக்கும். இந்த கார பூந்தி மிக்சர் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.